நாட்டின் வளர்ச்சி எந்திரமாக வடகிழக்கு மாநிலங்கள் திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கிழக்கு இம்பால் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றிய அவர் விளையாட்டுத் துறையில் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். கிழக்காசிய நாடுகளுடன் இணைப்பை ஏற்படுத்தும் மாநிலமாக மணிப்பூர் திகழ்கிறது என்றும் கூறினார். ரயில் கட்டமைப்புகளை இந்த பகுதியில் அதிக அளவில் ஏற்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். மூங்கில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று பிஜேபி அரசு செயல்பட்டு வருவதாகவும் மூங்கில் சார்ந்து இயங்கி வரும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மணிப்பூர் மாநிலத்தில் 3 லட்சம் குடிநீர் இணைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 60,000 புதிய வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். भीतर जो स्पोर्ट्स पर्सन है उससे भी इसमें बहुत मदद मिल रही है। मणिपुर तो मैरीकॉम और मीराबाई चानू जैसे करिश्माई खिलाड़ियों की धरती है। मणिपुर में जो देश की पहली स्पोर्ट्स यूनिवर्सिटी बनाई गई है वो इस क्षेत्र को स्पोर्ट्स का इंटरनेशनल हब बनाएगी। बीजेपी सरकार पूरे नॉर्थ ईस्ट में स्पोर्ट्स टैलेंट को प्रोत्साहित कर रही है। स्पोर्ट्स इंफ्रास्ट्रक्चर पर इन्वेस्ट कर रही है।